என் ஹஸ்பண்ட் என்னை விட்டு பிரிகிறேன்னு சொன்னபோது அஃப்கோர்ஸ் நான் திருப்பி எங்கள் அம்மா அப்பா காலில் தான் போய் விழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட போய் நிற்கும்போது அவங்க சொன்னாங்க, நீ வா, நீ எங்களை எல்லாரையும் காப்பாற்றிருக்கேன், உன்னை நான் காப்பாற்றுறேன், அவங்க ரெண்டு பிள்ளைங்களை நான் காப்பாற்ற மாட்டேன், அது அவனும் அவன் பெற்ற பிள்ளைங்க, அவங்ககிட்டே போட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இல்லைம்மா, என் குழந்தைங்க நாங்கள் பண்ண பாவத்துக்கு என் குழந்தைங்க என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் என்னோடய பேரண்ட்ஸ் என்னோடய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு திருப்பி என் குழந்தைங்களை கூட்டிகிட்டு தனியாக ஒரு வாடகை வீட்டில் வந்து இருந்தேன். என் குழந்தைங்க அந்த வாடகை வீட்டில் வந்து இருந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப புதுசு, 10 வயசு அவங்களுக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, எதுக்குமா நம்ம இந்த சின்ன வீட்டில் வந்து இருக்கிறோம், நம்ம வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னாங்க. அந்த குழந்தைங்கக்கிட்ட எனக்கு ஃபேஸ் பண்ணவே முடியல, இல்லை இதுதான் வாழ்க்கை, இனிமேல் தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோன்னு. அப்போ நான் திருப்பவும் நடிக்க ஆரம்பிக்கலை. என் குழந்தைங்க லேடி ஆண்டாளில் படிச்சுட்டு இருந்தாங்க.